Hi everyone, we will solve Solve Me If You Can session an AR based puzzle with variable. Subscribe to Talk & Monk YouTube channel. And if you like this video, like and share friends. And share our Talk & Monk Telegram group, then if you are interested, subscribe to N Academy Plus. Top educators, top batches. April 7th, batches start. அதில் ஒன்று தான் ஆசலரேட்டர் பேட்ச் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் 2021 செவன்த் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் சிஇடி 2021க்கான பேட்சும் செவன்த் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் டார்கெட் எஸ்பிஐ பிஓ 2021, டார்கெட் ஐபிபிஎஸ் பிஓ 2021, ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ், குருகுல் பேட்ச் ஃபார் ஐபிபிஎஸ் 2021. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு செவன்த் ஏப்ரல்லேருந்து பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. தென் 14th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை நம்ம நிறைய சார் கிராஷ் கோர்ஸ் ஃபார் ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. தென் ட்ரையல் மாக் ஃபார் எஸ்பிஐ கிளர், அதுவும் நம்ம நிறைய சார் வந்துட்டு 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை கொடுக்குறாங்க. தென் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் 31st மார்ச்லேருந்து 13th ஏப்ரல் வரை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ப்ளஸ் கிளாஸஸாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம நரேசரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் கோர்சஸ் அப்படின்னா நம்ம டாக் அண்ட் மாக் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அன் அகாடமி காம்பேட் எக்ஸாம் பற்றி, இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது மூலியமாக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. நம்ம நரேஷரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். 1 hour டெஸ்ட் தான். தென் இதான் நம்ம அன் அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 month 2 years அவைலபிளாக இருக்குது. நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தென் பேங்க் எக்ஸாம்ஸ்க்காக அன் அகாடமி மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு 2 year சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 3 months உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. தென் 1 year எடுத்தீங்க அப்படின்னா 2 months உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. April 7th வரை தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. If you need more information regarding N Academy, you can contact Naresh Kumar sir. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் இதுதான். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தேர் ஆர் 8 persons அப்படின்னு சொல்லிட்டு ABCD PQRS அப்படின்னு சொல்லிட்டு 8 persons நேம் கொடுத்துருக்காங்க. ஆர் பார்ன் இன் டிஃப்ரெண்ட் இயர்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருக்க போகிறாங்க. பட் நாட் நெசசர்லி இன் தி சேம் ஆர்டர், தே ஆர் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், ஒவ்வொரு சிட்டிஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கேல்குலேஷன்ஸ் ஆர் டன் வித் ரெஸ்பெக்ட் டு தி இயர் 2018 வச்சு அவங்களோட இயர்ஸ் வந்துட்டு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ்யூமிங் மந்த்ஸ் அண்ட் டேட் டு பி சேம், மந்த்ஸ் டேட்டெல்லாம் வந்துட்டு சேம் அஸ்யூம் பண்ணிக்கணும், இயர் மட்டும் வச்சு கேல்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2018 வச்சு. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். நான் முதலேயே இந்த டேபிள் எப்பவும் போல் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தெர் ஆர் ஒன்லி 2 persons பார்ன் பிட்வீன் தி ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர் அண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஹூ டஸ் நாட் ஒர்க் இன் பூனே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரிகார்டிங் க்ளூ எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடணும். அப்போ தான் நம்ம எதை ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண நமக்கு தெரியும். லைட்டாக ஒரு கிளான்ஸ் விட்டுக்கலாம். அண்ட் ஓகே, இங்கே ஏ ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க. ஏவோட ஏஜ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 அண்ட் இஸ் நாட் பார்ன் ஆஃப்டர் 1980 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்துட்டு இந்த இயர்ஸ்குள்ளே தான் பிறந்திருக்க போகிறாங்க. அண்ட் ஏ வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 4 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்துட்டு ஈவனில் தான் இருக்க போகிறாங்க. ஏவோட ஏஜ் வந்துட்டு ஈவனில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2018 ஏஜ் கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ 2017 பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்துட்டு 1 year இருக்கும். அண்ட் 2016 பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ஏஜ் வந்துட்டு 2 years இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, பார்ன் இயர் வந்துட்டு ஆடாக இருந்ததுன்னா ஏஜும் ஆடாக இருக்கும், பார்ன் இயர் வந்துட்டு ஈவனாக இருந்தது அப்படின்னா ஏஜும் ஈவனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆடில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏ வரமாட்டாங்க. ஸோ இந்த 3 years தான் எங்கேயோ ஏ வரப்போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஏஜஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த 3 years. அதுக்கப்புறம் எந்த ஏஜ் வந்துட்டு 4 மல்டிபிள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 70 ஏஜ் கேல்குலேட் பண்ணோன்னா இங்கிட்டு 30, இங்கிட்டு 18, ஸோ 48. தென் 62 70 இருக்க டிஃப்ரென்ஸ் 8. ஸோ 48 ப்ளஸ் 8 இஸ் 56. 56 62 இருக்கிற டிஃப்ரென்ஸ் 6. ஸோ 56 ப்ளஸ் 6 இஸ் 62. ஸோ இதே ஏஜ் தான் இங்கேயும் வரும்.
இன்னொரு பாசிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு ஃபோரோட மல்டிபிள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மூணு ஏஜில். ஸோ ஏ வந்துட்டு இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 48 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. 56 இஸ் ஆல்சோ அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ இங்கே ஒரு ஏ வர வாய்ப்பு இருக்குது. 62 மல்டிபிள் ஆஃப் 4 வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் க்ளூவில் என்ன கொடுத்துருந்தாங்க, 2 பர்சன்ஸ் பாண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெங்களூர் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெங்களூர் வருவாங்க. தென் ஏ ஹூ டஸ் நாட் ஒர்க் இன் பூனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூனே இங்கே வரமாட்டாங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இது ரிகார்டிங்காக வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேறு எதுவுமே இது ரிகார்டிங்காக கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏஜ் ஆஃப் எஸ் இஸ் த்ரீ டைம்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் மும்பை அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இஸ் நாட் எல்டர் தேன் தி பர்சன் ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி வந்துட்டு யங்கராக இருப்பாங்க, டெல்லி வந்துட்டு எல்டராக இருப்பாங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் பூனே அண்ட் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூவோட ஏஜ் வந்துட்டு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே எங்கெல்லாம் ப்ரைம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது, ப்ரைம் நம்பர்னாலே ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் வரணும் அப்படின்னா ஆட் நம்பர் இயரில் இருக்கணும். ஸோ இயரில் இங்கே என்னெல்லாம் ஆட் நம்பர் அப்படின்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4. ஓகே, இப்போ இந்த ஃபோருக்கு ஏஜ் கேல்குலேட் பண்ணலாம். 2001 17 இயர்ஸாக இருப்பாங்க. 1995 அப்படின்னும்போது 23 இயர்ஸாக இருப்பாங்க. தென் 85 அப்படின்னும்போது 33 இயர்ஸாக இருப்பாங்க. அண்ட் 77 அப்படின்னும்போது 41 இயர்ஸாக இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 33 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இந்த மூணு பாசிபிலிட்டி க்யூக்கு இருக்குது. அண்ட் க்யூக்கும் பூனேக்கும் இடையில் 1% இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்யூ இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பூனே நம்மளால் வைக்க முடியாது. ஸோ க்யூ இங்கே வச்சோன்னா பூனே வைக்க முடியும். க்யூ இங்கே வச்சோம் அப்படின்னா பூனே இங்கே வைக்க முடியாது, பட் இங்கே வைக்கலாம். ஸோ க்யூக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று 41 அண்ட் 23. அதே மாதிரி இந்த கேஸில் பார்க்கலாம். க்யூ இங்கே வைக்கலாம். க்யூக்கு இந்த கேஸில் 17 பாசிபிலிட்டி வருது, பட் 23 வைக்க முடியாது, ஏன்னா பெங்களூர் இருக்காங்க அங்கே. 41 வைக்க முடியும். ஸோ 41 இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நாட் மோர் தென் 2 அண்ட் லெஸ் தென் 1. ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடாது, 2க்கு மேலே போகக்கூடாது. அப்போ 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம், லக்னோக்கும் 6க்கும் இடையில. பி பார்ன் இன் ஒன் ஆஃப் தி ஆட் நம்பர்டு இயர் அண்ட் டு நாட் ஒர்க் இன் பெங்களூர் அண்டு கொச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் கொச்சியில் பி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ் மெனி பர்சன்ஸ் பிட்வீன் டி அண்ட் த ஒன் ஹூ ஒர்க்கிங் இன் பூனே இஸ் சேம் அஸ் த பர்சன்ஸ் கியூ அண்ட் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இஸ் 5 இயர்ஸ் எங்கர் தேன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதெல்லாம் எந்த இயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கே 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இயர்ஸில் தான் ரெண்டு இடத்த வந்துட்டு சி அண்ட் பி ஆக்குப்பை பண்ண போகிறாங்க. சி இஸ் யங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி வந்துட்டு கீழே வருவாங்க, பி மேலே வருவாங்க. இந்த 3 இயரில் பி அண்ட் சி ஆக்குப்பை பண்ண போகிறாங்க. பிஇஸ் ஏஜ் இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் பார்ன் இமீடியட்லி பிஃபோர் மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியோட ஏஜும் ப்ரைம் நம்பராக, பிஃபோர் மும்பையில் இருக்க போகிறாங்களா. இங்கே ப்ரைம் நம்பர் 3 தான் நம்ம பார்த்தோம், 17, 23 அண்ட் 41. ஸோ இந்த இடத்துல பி வச்சோன்னா மும்பை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அண்ட் இந்த இடத்துல பி வச்சா மும்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த இடத்துல பி வச்சா மும்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா பிக்கும் 23 ஆர் 41 தான் வராங்க பாசிபிலிட்டி. ஸோ பி அண்ட் கியூ வந்துட்டு 41 அண்ட் 23 ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதை பி வந்துட்டு 41 இருக்கலாம் அல்லது கியூ வந்துட்டு 41 இருக்கலாம், அண்ட் ரிமைனிங் பர்சன் வந்துட்டு 23 இருக்க போகிறாங்க. ஓகே,
பட் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா பிஎன்சியும் இந்த இடத்துல வர்றாங்க இந்த ரீஜியனில், அண்ட் 23 ஆல்ரெடி ஆக்குப்பைடு, யாரோ இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பிஓ கியூஓ. அப்போ பி இங்கே வருவாங்க, சி இங்கே வருவாங்க, இது கன்ஃபார்ம். தென் பி மும்பை இங்கே வரலாம், பி மும்பை இங்கே வரலாம், கியூ இங்கே இருந்தால் இங்கே பூனே வரலாம், அண்ட் கியூ இங்கே இருந்தால் இங்கே பூனே வரலாம். அது இன்னும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஸோ ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸ்க்கு வரலாம், இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா த சேம் 20 இங்கே வந்துட்டு பி எங்கே இருப்பாங்க, 41 பி வர முடியாது, 17 பி வர முடியாது. அப்போ பிக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்காங்க, 23 தான் பி வரப்போகிறாங்க. ஸோ கியூ வந்துட்டு எய்தர் இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம். அப்போ பி அண்ட் சி ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் நம்மளால். ஓகே, இங்கே கூட கியூ வரலாம் அல்லது இங்கே கூட கியூ வரலாம். ஓகே, வேற எப்படியாச்சும் பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு தி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட ஏஜ் 23, கியூவோட ஏஜ் வந்துட்டு இங்கே 17 இருக்கலாம் அல்லது 41 இருக்கலாம். 23 ப்ளஸ் 41 போட்டோம் அப்படின்னா 64 வருது, 23 ப்ளஸ் 17 போட்டோம் அப்படின்னா நமக்கு 40 வருது. இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துட்டு 64 தான். ஸோ கியூ வந்துட்டு 41 தான் இருக்க முடியும். ஸோ பூனே இங்கே வருவாங்க இந்த கேஸில். இந்த கேஸில் ஆல்ரெடி 41 23 தான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. த ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் லக்னோ பார்ன் இன் ஈவன் நம்பர்டு இயர் அண்ட் த ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் டெல்லி பார்ன் இன் ஆட் நம்பர்டு இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு பியோட ஏஜ் தெரிஞ்சிடுச்சு, பியோட ஏஜ் இஸ் 33. இதை வச்சு மும்பை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல நம்ம. ஓகே, இப்போ மும்பை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் மும்பை வருவாங்க. மும்பையோட ஏஜ் வந்துட்டு 17. ஸோ 17 33 இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16 வருவாங்க. ஸோ 16 × 3 போட்டோம் அப்படின்னா 48. ஸோ 48 எஸ் இருப்பாங்க இந்த கேஸில், அதாவது பி 23 இருந்தால். இப் சப்போஸ் பி 41 இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ மும்பை வந்துட்டு 33 இருப்பாங்க. பி 41 வச்சோன்னா மும்பை வந்துட்டு 33 இருப்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 0 அப்படின்னு ஆயிரும். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு நெக்லெக்ட் ஆயிரும். அப்போ இங்கே தான் பி இருப்பாங்க, இங்கே மும்பை இருப்பாங்க, இங்கே கியூ இருப்பாங்க, இங்கே பூனே இருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் வேறு ஏதாச்சும் க்ளூ மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் விட்டுக்கலாம். ஓகே, இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சி இஸ் நாட் எல்டர். அப்போ சி வந்துட்டு எங்கர் தென் டெல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போ டெல்லி இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஓகே, இது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஒன்லி ஒன் பர்சன், இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆறுக்கும் லக்னோக்கும் இடையில் 1 அல்லது 2% இருக்க போகிறாங்க. லக்னோ வந்துட்டு ஈவன் நம்பர்டு இயரில் பார்ன் ஆகிருப்பாங்க. ஸோ ஈவன் நம்பர்டு இயர் அப்படின்னும்போது இங்கே லக்னோ போடலாம். 1 அல்லது 6 வந்துட்டு ஆறுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல லக்னோ போட்டோம் அப்படின்னா 1 போட முடியல, 2% கடுத்தும் 6 போட முடியல. ஸோ ஈவன் நம்பர்டு இயர் இதுவும் இந்த இடத்துல லக்னோ போட்டோம் அப்படின்னா 1 நம்மளால் போட முடியும். இங்கே வந்துட்டு 2% அப்புறம் கூட நம்மளால் 6 போட முடியாது. ஸோ லக்னோ இங்கேனா 6 இங்கே வர வாய்ப்பு இருக்குது. லக்னோ இங்கே வச்சாலும் 6 இங்கே பெறலாம் அல்லது இங்கே வரலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லக்னோ இங்கே வச்சா 6 வரலாம், நிறைய கேஸ் வருது. ஸோ இதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பி பார்ன் இன் பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பி வந்துட்டு என்னவாக இருக்க மாட்டாங்க, பெங்களூராக இருக்க மாட்டாங்க, கொச்சியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டிக்கு புனேக்கு இடையில எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு கியூக்கு சென்னைக்கு இடையில இருப்பாங்க புனே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டி அண்ட் புனே கியூ அண்ட் சென்னை டி அண்ட் புனே கியூ அண்ட் சென்னை இது இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டெல்லி வந்துட்டு பார்ன் இன் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டெல்லி வந்துட்டு சீக்கு முன்னாடி வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ டெல்லி இங்கே வரலாம் இங்கே வரலாம் இங்கே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டெல்லி இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது இது மட்டும்தான் ஆடு மீதி எல்லாமே ஈவன் ஸோ டெல்லி இங்கே போட்டாச்சு ஓகே இந்த இடத்துல பார்த்தோன்னா லக்னோ இங்கே வச்சா நம்மளால் ஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது லக்னோ இங்கே வச்சா ஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது லக்னோ இங்கே வச்சோம் அப்படின்னா நம்மளால் ஆர் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியும் லக்னோ இங்கே வச்சோம் அப்படின்னா ஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ ஒரே ஒரு கேஸ் தான் லக்னோ இங்கே ஆர் இங்கே ஸோ இங்கே ரிமைனிங் இருக்க ஆல்ஃபபெட் பார்த்தோன்னா டி அண்ட் நம்ம பார்த்தோம் டிக்கும் பூனேக்கும் இடையில் எவ்வளோ இருப்பாங்களோ டிக்கு புனேக்கு இடையில 1% இருக்காங்க ஸோ கியூக்கு சென்னைக்கு இடையில 1% இருப்பாங்கன்னு பார்த்தோம் ஸோ சென்னை இங்கே வந்துடுவாங்க கொச்சி இந்த இடத்துல வரமாட்டாங்கன்னா கொச்சி இங்கே வருவாங்க அந்த ரிமைனிங் பர்சன் யார் ரிமைனிங் பர்சன் இஸ் ஹைதராபாத் அவங்க இங்கே வருவாங்க ஓகே இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இது கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அண்ட் இந்த கேஸ் ஏன் எலிமினேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ டெல்லி இங்கே வர வாய்ப்பு இருக்குது டெல்லி இங்கே வர வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆர் இங்கே வச்சோம் அப்படின்னா நமக்கு லக்னோ வந்துட்டு இங்கே வர வாய்ப்பு இருக்குது ஆர் இங்கே வச்சோம் அப்படின்னா லக்னோ இங்கே வரலாம் இங்கே வரலாம் ஆர் இங்கே வச்சோம் அப்படின்னா லக்னோ இங்கே கூட வரலாம் ஓகே வேறு ஏதாச்சும் இந்த கேஸ் எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு தேடலாம் டி புனே கியூ சென்னை ஓகே லக்னோ ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லக்னோ ஈவன் அப்படின்னு சொன்னனால ஈவன் நம்பர்டு இயர்ஸ் பார்க்கலாம் இந்த இடத்துல ஆட் ஆட் இங்கே ஈவன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆடு ஆடு ஸோ லக்னோ இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லக்னோ வந்தால் நம்மளால் ஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல லக்னோ வர மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல தான் லக்னோ வருவாங்க இங்கே லக்னோ வந்தால் கீழே ஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ மேலே தான் ஆர் வருவாங்க ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ டெல்லி பார்க்கலாம் டெல்லி இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம் அப்படின்னு போட்டிருந்தோம் ஸோ இப்போவும் நம்மளால் டெல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது அண்ட் ரிமைனிங் ஆல்ஃபபெட் வந்துட்டு எஸ் எஸ் வந்துட்டு எந்த ஏஜில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எஸ் ஆக்சுவலாக இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் பிகாஸ் இங்கே பி வந்துட்டு 33 அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மும்பை 17 ஃபிக்ஸ் ஆன உடனே நமக்கு எஸ்ஸோட ஏஜ் கிடச்சிருக்கும் ஸோ எக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எஸ் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இதை நம்ம போடாமல் விட்டனால தான் இவ்வளோ நேரம் இதை நம்ம சர்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விட்டுறாதீங்க எஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கேஸு சீக்கிரம் எலிமினேட் பண்ணி விட்டுருக்கலாம் ரிமைனிங் ஆல்ஃபபெட் இஸ் டி டிக்கும் புனேக்கும் இடையில எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அதே அளவுக்கு கியூக்கும் சென்னைக்கும் இடையில இருந்திருப்பாங்க டிக்கு புனேக்கும் இடையில எவ்வளோ பேர் இருக்காங்க 1, 2, 3, 4, 5 இப்போ கியூக்கும் சென்னைக்கும் இடையில 5 மெம்பர்ஸ் கண்டிப்பாக போடவே முடியாது ஸோ இந்த கேஸ் வந்துட்டு எலிமினேட் ஆகிருக்கும் ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்